வணக்கம் மகளே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் கேட் காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ கேட் காயினில் 50,000 முதலீடு செஞ்சு நம்ம காயின் வாங்கி வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் லைவாக வித்ராலும் வந்து பண்ணி காமிச்சிருந்தேன். பட் எனக்கு வந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து நான் ஷேர் பண்ணாமே விட்டுட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ப்ரூஃபை பார்த்துட்டு கேட் காயின் பற்றின பிளானையும் நம்ம கடைசியில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு நல்ல அருமையான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு தான் இது. மற்ற பிஸ்னஸை காட்டிலும் இது கொஞ்சம் நமக்கு ட்ரஸ்டடாக போயிட்டு இருக்குது. ஏன்னா 2 வருடமாக நம்ம இதை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்களும் இதில் இணைஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. ஸோ கேட் காயின் பற்றின எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கேட் காயின் கெய்ரா எக்ஸ்சேஞ்ச் சொல்லி நான் தனியாக பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அதை பற்றின தகவல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கேட் காயினுடைய சிம்பிள் ஷார்ட்டாக பிஸ்னஸ் பிளானை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம முதலீடு செஞ்சது, நம்ம வித்ட்ரால் பண்ணது, ஸோ இன்றைக்கி ப்ரூஃபை வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, 50,000 முதலீடு செஞ்ச கேட் காயினை வித்ட்ரால் பண்ணேன் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 500 காயின் தான் வந்து வித்ட்ரால் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1,225 ரூபா வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய காயின் நான் சேல் பண்ணலை. அதுக்கான ரீசன், அதனுடைய விலை வந்து அதிகமாக உயரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பொறுமையாக சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சேல் பண்ணாமல் வச்சுருக்கேன். ரொம்பவும் எளிமையான முறையில் நம்ம வித்ட்ரால் செஞ்சு நம்ம பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நான் 500 காயின் தான் வித்ட்ரால் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம அடுத்தடுத்து வித்ட்ரால் பண்ணுற ப்ரூஃப் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு ப்ரூஃப் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த மோருங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனலில் எல்லாருமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே அதில் கிடைக்கும். ஸோ கேட் காயின் பற்றின எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் தனியாக ஒரு டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கேட் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கீழே நீங்கள் வந்துட்டு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கேட் காயின் பற்றின எல்லா அப்டேட்ஸுமே நம்ம அதில் அஃபிஷியலான அப்டேட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருவோம். நான் உங்களுக்கு மற்றபடி எல்லா அப்டேட்ஸும் வந்து கொடுத்து உங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவேன். ஸோ இப்போ கேட் காயினோட டேஷ்போர்டில் தான் இருக்கும். நம்ம குறைஞ்சது 3000 காயின்லேருந்தே நம்ம ஸ்டேக்கிங்கில் போட்டு நம்ம வந்துட்டு அது கூடிய பெனிஃபிட்ஸை வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும், நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் இன்வெஸ்டராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியும் சம்பாதிக்கலாம், இல்லை டீம் எடுத்து ரெஃபரல் மூலிமா சம்பாதிக்கிறனாலும் சம்பாதிக்கலாம். இதில் வந்துட்டு ஏகப்பட்ட வருமானங்கள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நான் டோட்டலாக 8,304 காயின் வந்து சம்பாதிச்சிருக்கேன். ஸோ ரெகுலராக எனக்கு ROI வந்து ஆட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வித்ட்ரால் பண்ண ப்ரூஃப் பார்த்திங்கன்னா 500 காயின் வித்ட்ரால் போட்டுருக்கேன். ஸோ அதுக்கான சம்மரி டச் பண்ணோம்னா கூட நமக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். ஸோ 30/9/2024 வித்ட்ரால் போட்டுருந்தோம். ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்சில் கூட நம்ம நம்மளுடைய ப்ரூஃபை வந்து பார்க்க முடியும். ஸோ ஆர்டர்ஸை வந்து பார்த்தோம்னா, க்ளோஸ்டு ஆர்டர் போனோம்னா நம்ம 500 காயின் 499.9 காயின்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 30ஆம் தேதி வந்துட்டு நம்ம பண்ண ஆர்டர் வந்து இருக்குது, செல் பண்ணியிருக்கோம். ரெட் கலரில் காமிச்சிருக்கா, அங்கே போட்டுக்கு பாருங்கள், 1,249 ரூபா. ஸோ வித்ட்ரா பண்ணது சக்ஸஸ் ஆனது பார்த்திங்கன்னா 1,235 ரூபா. ஸோ நமக்கு 10 ரூபா வந்து ஃபீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க, 1,225 ரூபாங்கிறது நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி காயின் வாங்கும்போது வெறும் 1.5 ரூபா தான் காயின் இருந்துச்சு. இப்போதைக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா காயின் 2.42 பைசாவுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இப்போது இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா காயினோட ரேட் 5 ரூபா 6 ரூபாலாம் போயிடுச்சுன்னா வாங்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டம்தான். ஸோ இப்போ குறைவாக இருக்கும்போதே வாங்கிக்கிங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் 2025 நம்மளுடைய கேட் காயினோட வளர்ச்சி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கெய்ரா டெக்ஸோட ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் அகிலன் சார். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வேணும்னா PDF ஃபார்மேட்டில் கூட நான் அனுப்பிச்சிடறேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
ஸோ பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் திருச்சியில் திருநெல்வேலி கோயம்புத்தூர் அப்புறம் தலைவாசல் மதுரை வேலூர் சேலம் கேரளாவில் திருச்சூர் ஆந்திராவில் சித்தூர் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் ஆஃபீஸ் இருக்குது. முக்கியமாக ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிரிப்டோ பற்றி நம்ம ஆல்ரெடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் நம்ம பிளான் டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா 2008 இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது 1 ரூபா, ஸோ ஏப்ரல் 2024 55 லட்சம். ஸோ ஆனால் அதனுடைய ப்ராஜெக்டோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 550 கோடி. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரிப்டோவும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப குறைவான விலையில் தான் இருக்கும். அப்போ நம்ம அலட்சியமாக இருந்திருப்போம். இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா பிட்காயின் நம்மளால் வாங்கக்கூடிய நிலமையில் இருக்குமா அப்படின்னா, பிட்காயினோட ரேட்டை நம்ம கேட்கும்போது தலை சுத்திரமாக இருக்கும், அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து நம்ம எப்பப்பா வாங்குறது. ஸோ அதே போல் தான் கிரெடிட் காயினும் இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை நம்மளால் அடைய முடியும். இ காமர்ஸ் வந்துட்டு பிக்னோ ஆப் வந்து வச்சுருக்காங்க, விபே ரீசார்ஜ் ஆப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சோலார் NFT ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய கிரிப்டோ பயங்கரமாக ரேட் வந்து அதிகமாகும். இப்போ கிரெடிட்காயினோட பிஸ்னஸ் பிளானை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டேக்கிங் பிளானை பொறுத்தளவுக்கு ஸோ ஃபஸ்ட் இயர் பிளானை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு கம்பெனி வளருது அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நிறைய ஆஃபர் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, போக போக அதை எல்லாத்தையும் குறைச்சிருவாங்க. இப்போ 1 இயர் பிளானை கட் பண்ணிட்டாங்க. பிளாட்டினமும் டைமண்டும் 2 வருஷம் பிளான் 3 வருஷம் பிளான் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக இதை பயன்படுத்திக்கிங்க. இதையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் முன்கூட்டியே உள்ளே வந்துடுங்க, மினிமமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வாங்க. இப்போ பிளாட்டினம் பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷம் பிளான் 42% ரிட்டர்ன், 1 வருஷத்துக்கே 42%, அப்போ 2 வருஷத்துக்கு 84% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். டைமண்ட் பிளானுக்கு 3 வருஷம் பிளானு, அதுக்கு 1 வருஷத்துக்கே 48%, அப்போ 48.3% போட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து இந்த கிரிப்டோ வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஃபிக்ஸட் பிளான் ஆல்சோ வந்து இருக்குது, 3 வருஷம் பிளான் 54% வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம மினிமமாக ஒரு 10,000 காயின் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த காயினை நம்ம ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா 3 வருஷம் பிளானில் 10,000 காயின் தான் நம்ம வந்து வாங்கி ஸ்டேக்கிங் போடுவோம். ஸோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி காயினை வாங்கி டெபாசிட் பண்ணி வைக்கிறோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னு வச்சுக்கோங்க. நமக்கு 1 வருஷத்துக்கு 48%னா 4,800 காயின் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ டோட்டலாக 14,800 காயின் 1 இயர் எண்டிங்கில் இருக்கும். இதுவே அந்த 14,800 காயினும் செலவு பண்ணாமல் திரும்பவும் ரீஸ்டேக்கிங் போட்டோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் 7,104 காயின் நமக்கு ரிட்டனாக வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ அதை டோட்டல் பண்ணோம்னா 21,904 காயின் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த 21,904 காயினையும் நம்ம திரும்பவும் ரீடெபாசிட் அந்த ஸ்டேக்கிங்கில் போடுறோம் அப்படின்னா நமக்கு 10,514 காயின் நமக்கு ரிட்டனாக வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்க போகுது. அப்போ டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா 32,417 காயின் 3 வருஷம் முடியும் போது. நம்ம வந்து வாங்கிறது என்னமோ 10,000 காயின், நம்ம கையில் இருக்க போகிறது 32,417 காயின். அப்போ 3 மடங்கு காயின் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம வாங்கின ரேட்டுக்கே விற்றோம்னா கூட 3 மடங்கு லாபம். ஸோ அப்போ யோசிச்சு பார்த்துங்க, மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு தான் இது. இப்போ இருக்க ரேட் அப்படியே தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு 5 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ நான் வாங்கும்போது 1,000 ரூபா இருந்துச்சு, இப்போ நான் சேல் பண்ணேன்னா எனக்கு 2,000 ரூபா சேல் பண்ணலாம். ஸோ அப்போ 1 ரூபா லாபம் எனக்கு வச்சு தான் நான் வந்து சேல் பண்ணுவேன். அதே போல் நீங்களும் ஜஸ்ட் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணி 1 இயர் கழித்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா 4 ரூபா போகும்போது அதை நம்ம வந்துட்டு மந்த்லி 500 காயின் இருந்தாலே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். நம்ம கீழே வர எல்லாருக்கும் நான் எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துருவேன், எளிமையாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்பீங்க. இப்போ நம்ம கீழேமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 காயின் வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு, கிட்டத்தட்ட வந்துட்டு 3 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வாங்கிக்கிறாங்க. நீங்கள் மினிமம் 3,000 காயின்லேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கி ஸ்டேக்கிங்கில் போட்டு நீங்கள் சம்பாதிச்சிக்க முடியும். ஸோ நம்ம 25,000 காயினை 3 வருஷம் பிளானில் போடுறோம் அப்படின்னா அப்போ 36 மாதம். ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக இங்கே வந்து பிளான் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. 25,000 காயின் வாங்குறீங்க அப்படின்னா
மாதத்துக்கு 4% ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். அப்போ 1000 காயின் கிடைக்கும். அதை ரீஸ்டேக் பண்ணிங்கன்னா 26,000 காயின். அப்படியே டூப்ளிகேட் பண்ணிகிட்டே போகிறோம். அப்போ அந்த 26,000 காயினுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக 1040 காயின் வரும். அப்போ அந்த இயர் எண்டிங்கில் உங்களுக்கு அந்த மந்த் எண்டிங்கில் உங்களுக்கு 27,040 காயின் கிடைக்கும். இதுவே அந்த திரும்ப ரீஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு மல்டிப்ளிகேட் ஆகிட்டே போகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த 3வது வருஷம் 36 மாதம் முடியும் போது உங்கள் கையில் 1,02,598 காயின் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னமோ 25,000 காயின் தான், ஆனால் உங்கள் கையில் 1,00,000 காயின் இருக்கும். அப்போது இப்போ இருக்க ரேட் 2,000 ரூபா, இன்ட்டு மல்டிப்ளை போட்டிங்கன்னா உங்களுக்கு 2,50,000. ஆனால் இந்த 3 வருஷம் கழித்து இதே ரேட்டில் தான் இருக்குமா? ஸோ 1 ரூபா 2 ரூபா ஏன் 3 ரூபா லாபம் வச்சுக்கோங்களேன், பெருசாக வேண்டாம். சரி 2 ரூபா 5 ரூபாங்கிற ஒரு அந்த ஒரு இலக்கை மட்டும் வைங்க. 5 ரூபா இருந்துச்சுன்னா அந்த 1,00,000 மதிப்பு 5,00,000 ரூபா நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்பவுமே வந்துட்டு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். இதே 1,00,000 காயின் வாங்குறீங்கன்னா சேம் அதே தான், 4% ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். மாதத்துக்கு 4,000 காயினு, அதை வந்து நம்ம ரீஸ்டேக் பண்ணுறோம்னா 1,04,000 காயினு, அதுக்கு ரிட்டனாக 4,160 காயின் மாதம் கிடைக்கும். அப்போ டோட்டலாக நமக்கு 1,08,160. திரும்பவும் அதை ரீஸ்டேக் பண்ணுறோம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கோம். 36 மாதம் 3 வருஷம் முடியும் போது 410,391 காயின் இருக்கும். ஸோ கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது என்னமோ 1,00,000 காயினு, நமக்கு கிடைக்கிறது 410,000 காயினு. அப்போ ரேட்டை வந்து நம்ம 2,000 ரூபா இப்போ ரேட்டு போட்டோம்னா கூட, ஸோ எப்படி அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. 4,00,000 காயின் வெறும் 2 ரூபா போட்டிங்கன்னா கூட 8,00,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போட்டதோட பல மடங்கு லாபம். ஆனால் குறைஞ்சது 5 ரூபானாச்சும் நமக்கு ரேட்டு 3 வருஷம் முடியும் போது போகும். ஸோ ஏன் இந்த வருஷம் முடிஞ்சு 2025 கூட 5 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ நம்ம அந்தளவுக்கு பெருசாக வேண்டாமே, 1 ரூபா 2 ரூபா போகுதுன்னா கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடியது கிரிப்டோ மட்டும்தான். ஸோ தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஸோ ரெஃபரல்லையும் வந்து இன்கம் இருக்குது. என்னால் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்க, 3,000 காயினை வச்சு நான் ரெஃபரல் மூலமா சம்பாதிக்கிறேங்கிறவங்களுக்கும் ஸோ கிட்டத்தட்ட லெவல் 20 வரைக்குமே இன்கம்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக பிரான்ச் லெவல் அதுதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸு ஏகப்பட்ட விஷயங்கள் கம்பெனியில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப் போனஸ் இருக்குது. ஸோ ராயல்ட்டி போனஸ், ராயல்ட்டி இன்கம், மென்தார் போனஸ்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்டேக்கிங் பிளானு, ஃபாரின் ட்ரிப்பு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு கெய்ட்டு காயினுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிளப்பு ரிவார்டெலாம் ஆல்சோ இருக்குது. பிரான்ஸ் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு அதுவும் டியூரேஷன் இருக்குது. ஸோ அது வந்துட்டு கட்டாயம் கிடையாது, விருப்பம் இருக்கவங்க பிஸ்னஸாக பண்ணுங்கிறவங்க பண்ணலாம். 30 நாளில் வந்து ஆறு டேரக்டர் ரெஃபரல் 40,000 காயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டே பிஸ்னஸ் ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 5,000 நம்மளுடைய INR மதிப்பில் காயின் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதே சில்வர் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டைம் டியூரேஷன் 150 நாள் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் 4 பிரான்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா டீம் லெவலில் உங்களுக்கு 2,50,000 கெய்ட் காயின் வால்யூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ 5G மொபைல் வந்து கொடுக்குறாங்க. கோல்டு கிளப் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் 200 நாட்களுக்குள்ளே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிராண்ட் நியூ லேப்டாப் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஃப்ரெண்ட் லெக்கில் 3 சில்வர் கொடுத்தாலும் சரி டோட்டலாக 15,00,000 கெய்ட் காயின் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளாட்டினம் கிளப் முடித்தா ஈவி பைக்கு, டைமண்ட் கிளப் முடித்தா 5 லேக் ஒர்த் காரு, டபுள் டைமண்ட் அடித்தோம்னா 10 லேக் ஒர்த் காரு, ட்ரிபிள் டைமண்ட் அடித்தோம்னா 20,00,000 ஒர்த் காரு. ஸோ கெய்ட் கிங் ஆனோம் அப்படின்னா நமக்கு 50,00,000 ரூபா மதிப்புள்ள வில்லா வந்து கிடைக்குது. ஸோ கெய்ட் காயினோட ஸ்டேக்கிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ரொம்பவுமே வந்துட்டு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இவ்வளவு நாள் நான் வந்துட்டு பயணிச்சிட்ருக்கேன், எனக்கு கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிட்ருக்கு. ஸோ என்னோடய அப்ளைன் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே வந்துட்டு சொன்னாங்க. ஆரம்ப கட்டத்தில் சொன்னப்போ நான் பயன்படுத்தியிருந்தேன்னா மிகப்பெரிய அளவில் நானுமே நேரம் சம்பாதிச்சிருக்கணும். தவறு பண்ணிவிட்டு நான் ரொம்பவுமே பின்னாடி வந்து யோசித்து முடிவெடுத்து இப்போ இதில் வந்து நான் வருமானம் வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் நான் பண்ணியிருந்தேன்னா 1,000 ரூபா ரேட்டில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன்னா மிகப்பெரிய ஒரு வருமானம் எங்களுக்கு வந்து இப்போது ஜென்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். நான் இப்போ பயந்துட்டு இருந்தேன், கிரிப்டோனா என்னன்னே தெரியாமல் இருந்தேன். ஆனால் இப்போ தான் ஓரளவுக்கு நாலேஜ் கிடச்சி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எதனால் கெயிட் பண்ணுறோம் அப்படின்னா 8 வகையான வருமானங்கள் கொடுக்குறாங்க.
ஸ்டேக்கிங் இன்கம், ரெஃபரல் இன்கம், ரீஸ்டேக்கிங் இன்கம், கிளப் ரிவார்டு, லீடர்ஷிப் போனஸு, ராயல்ட்டி போனஸு, மென்தார் போனஸு, ஃபிக்ஸட் சேலரி பிளானு, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு பிளானை வந்து வச்சு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாம் நமக்கான ஒரு வாய்ப்பு தான். ஸோ பவர் ஆஃப் சிக்ஸு, ஒரு ஆறு பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கோடிகளில் வருமானம் சம்பாதிக்க முடியும். இதே 10 மெம்பர்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பாக கொடுங்க. இப்போ ஏன் ஆறு பேருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆறு பேர் குறைஞ்சது ஒரு 10,000 காயின் போட்டாங்க அப்படின்னா 60,000 காயின் வந்து அவங்க நம்ம டீமில் வந்து நடந்திருக்கும். இப்போ 8% நமக்கு கமிஷன் கிடைக்கும். இப்போ 4,800 காயின் நம்ம எதுவுமே செய்யாமல் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதவே மல்டிப்ளை பண்ணி அவங்க டீமுக்கு கொடுக்குறாங்க. அந்த 6 பேர் 36 பேராக மாறினாங்கன்னா ஒவ்வொருத்தரும் 10,000 காயின் போகிறாங்கன்னா 360,000 காயின் பிஸ்னஸ் நடந்திருக்கும். 4% நமக்கு இன்கம் கிடைக்கும். அப்போ 14,400 காயின்ங்கிறத நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் நான் ஒர்க்கிங்க அதெல்லாம் கிடைக்கிறது. அந்த 36 பேரும் புரிஞ்சுக்கிட்டு 10,000 காயினை கீழே வந்துட்டு அவங்க டீமில் வந்து 6 பேர்னு கொடுக்குறாங்க அப்படின்னா டோட்டலாக 216 பேர் வருவாங்க. அவங்க எல்லோரும் 10,000 காயின் போட்டிருந்தாங்க அப்படின்னா 2,160,000 காயின். ஸோ அதுலேருந்து நமக்கு 3% கமிஷன் கிடைக்கும். அப்போ 64,800 காயின்ங்கிறது கிடைக்கும். ஸோ இதே வந்து மல்டிப்ளையாக பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய 6வது லெவலில் 46,656 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் 10,000 காயின் அப்படின்னா, ஸோ இந்த டோட்டல் பீப்புளும் வந்து 10,000 காயின் போகிறாங்க அப்படின்னா 46,65,60,000 காயின் பிஸ்னஸ் நடந்திருக்கும். அதுலேருந்து ஒரே 1% நமக்கு தூக்கி போட்டு வருது அப்படின்னா 46,65,600 காயின்ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த பிஸ்னஸை, இந்த 6 பேருங்கிற ஒரு வாய்ப்பை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதங்கிற ஒரு இலக்கை வச்சு பண்ணாங்க அப்படின்னா நமக்கு 6 மாதத்துலேயே 57,86,400 காயின்ங்கிறது நம்ம நான் ஒர்க்கிங்கில் கிடைக்கும். ஸோ ஆவரேஜாக வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு காயின் வந்து கிடைக்க போகுது. ஸோ குறைஞ்சது நம்ம 2,000 ரூபா ரேட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம அதை 57,00,000 காயின்ங்கிறத, ஸோ அதை நீங்கள் வந்துட்டு வெறும் 2,000 ரூபா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கூட அதை யோசிச்சு பாருங்களே, வேறு லெவலில் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். அதை வந்து அப்படியே சேமித்து வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து நீங்கள் அதை விற்கிறீங்க அப்படின்னா அதனோட ரேட் 5 ரூபா 10 ரூபா போகுது அப்படின்னா, ஸோ அதனுடைய வருமானத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கனாலே அது வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ கேட்குறதுக்கு வந்துட்டு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்துட்டு இது நம்புகிற மாதிரியே இல்லை அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் நான் ஆரம்பத்தில் வரும்போது அப்படி தான் தோணுச்சு. பட் இதை வந்து நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வரேன் இல்லையா. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்த சூழ்நிலையில் இதில் இருக்க காயினை சேல் பண்ணி தான் இப்போ நான் வந்துட்டு என்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.